ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வா. காய்ஸ் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிகேஎச் பற்றி வந்து பார்க்க போகிறோம். டிகேஎச் அண்ட் ஆல்கலிட்டி சரிங்களா. நீங்கள் உதாரணத்துக்கு இந்த மாதிரி சால்ட் பக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இந்த பக்கெட் எடுத்துப்போம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைக் மெக்னீஷியம், கால்சியம் அண்ட் தென் கேஎச் ஆல்கலிட்டியும் கொடுத்துருப்பாங்க, பட் பொட்டாசியம் கொடுத்துருப்பாங்க. பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா கோரலோட கலரேஷனை வந்து டெவலப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். இது வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் சால்ட்டு, குவாண்டம் ரெட்ஸி, இது ரெண்டு சால்ட்டுமே வந்து பெஸ்ட்டுன்னு நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் ரெண்டுக்கும் நீங்கள் எதுவாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்டு இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாயிண்டில் வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம மரீன் அக்வாரியம் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து இந்த கேஎச் அண்ட் ஆல்கலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் மரீன் அக்வாரியம்க்கு. அப்படி இன்கேஸ் நீங்கள் யாராவது பார்த்துருக்கோம், யாராவது ரீஃப் அக்வாரியம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து கால்சியம், மெக்னீஷியமு, பொட்டாசியமு அண்ட் தென் கோரல் கலரேஷன், ஃபவுண்டேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ரீஃப்னு போயிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து நம்மளை வந்து எடுத்துகிட்டு போவோம். பட் மரீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் இந்த ஆல்கலிட்டி மட்டும் செக் பண்ணி நம்ம வந்து பூஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ நான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் கடைசியிலையும் கவனமாக பாருங்கள். வாங்க டாப்பிக்கில் போகலாம். தென் கைஸ் இது ரெண்டுமே வந்து நீங்கள் மொரோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்சி ஃபவுண்டேஷன் பி சரிங்களா. பீனா வந்து கேஎச் அண்ட் ஆல்கலிட்டின்னு போட்டிருப்பாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஎச் வந்து தலையில் வச்சுருக்கணும், சாரி கேஎச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு கேஎச் ஆல்கலிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து தெரியும். ஸோ அதுக்கு வந்து பர்ஃபெக்ட் டெஸ்ட் கிட் வந்து பார்த்தீங்கன்னா சலிஃபர்ட் தான். நான் வந்து இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வாட்டி தான் டெஸ்ட் பண்ணேன், பட் அக்யூரேட்டான ரீடிங் வந்து காட்டுது. சில டெஸ்ட் கிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டு மூணு வாட்டி கூட செக் பண்ணுவேன் கரெக்டான ரீடிங் காட்டுமா அப்படின்றதுக்காக. பட் இது ஃபஸ்ட் டைம் ஒரே வாட்டி செக் பண்ணேன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரீடிங் வந்து காட்டும். கேஎச் அண்ட் தென் ஆல்கலிட்டி சரிங்களா. அதாவது இது ஷார்ட்டாக சொல்ல போனால் அப்படின்னா வந்து டிகேஎச் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஎச்னு சொல்கிறாங்க. இதோட ஃபுல் அதாவது கேஎச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா தான், டிகிரிஸ் ஆஃப் கார்பனேட் ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபுல் மீனிங் சரிங்களா. அதோட ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா டிகேஎச் அண்ட் தென் கேஎச்னு சொல்லுவாங்க. சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கேன்னு கூட வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஃபார்முலா. ஆல்கலிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த NO2, NO3, pH, PO4, ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபார்முலாவில் சொல்லி பழகினீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்சி ஃபவுண்டேஷனில் வரும். நம்ம இன்கேஸ் வந்து உங்களோட அக்வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் அப்படின்னா 100 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ml அப்படின்ற மாதிரி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஎச் வந்து நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கு தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம கேஎச் பற்றி வருவோம். ஸோ இப்போ கேஎச் அப்படின்னா வந்து டிகிரிஸ் ஆஃப் கார்பனேட் ஹார்ட்னஸ் சரிங்களா. அந்த பேர்லேயே இருக்கு தண்ணியோட ஹார்ட்னஸ் ஓகேங்களா. தண்ணியோட ஹார்ட்னஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் கிட் வச்சு கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கப்புறமா வந்து பூஸ்ட் பண்ணோம். எவ்வளோ மினிமம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து 8-9 dKH வரையும் இருக்கலாம் சரிங்களா. 7 ஓகே, 7 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். 7 பாயிண்ட் கீழே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபிஷ் எல்லாமே வந்து அடி வாங்கிடும் ஆக்சுவலாக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஎச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேஎச் வந்து எப்படி நம்ம வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து இன்கேஸ் உங்களோட நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 or 7.5 வந்துருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் வந்து இந்த இதை நீங்கள் வந்து டோசேஜ் பண்ணி உங்களால் கேஎச் வந்து பூஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட கேஎச் அந்த ஆல்கலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும் சரிங்களா. அப்படியுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியுமே வந்து பண்ணணும் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா. மரீன் அக்வாரியமில் ரீஃப் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கேஎச் கால்சியம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி நீங்கள் மொத்தம் எல்லா டோஸையுமே நீங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா ரீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்னீஷியம் கால்சியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். பட் மரீனில் அந்த பிரச்சனை கிடையாது. கால்சியம் மெக்னீஷியம் நீங்கள் எப்போ செக் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஃபிஷ் ஒன்லி டேங்க்கில் வந்து உங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு குரலுமே கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கேஎச் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் டவுட் வரும், கேஎச் வந்து ஓகே இது பக்கத்துலேயே வந்து ஆல்கலிட்டி போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ நம்ம கேஎச் நம்ம டெஸ்ட் பண்ணாலுமே ஆல்கலிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். கேஎச் டெஸ்ட் கிட்லேயே வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிஹெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஹெச்சோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து ஆல்கலைன் வாட்டரை வந்து ஆல்கலைன் பேஸு அதுக்கப்புறமா வந்து அசிட்டிக் வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் சரிங்களா. பட் இது வந்து இந்த டெஸ்ட் கிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்லி கேஎச் அண்ட் இந்த தண்ணியோட ஹார்ட்னஸ் அதாவது ஆல்கலிட்டி தண்ணியோட ஹார்ட்னஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து செக் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அசிட்டிக்லாம் வந்து காட்டாது. பட் ஆனால் பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் பேஸு ஆல்கலைன் இது மூணுத்தையுமே வந்து காட்டும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியோட ஹார்ட்னஸ் அந்த ஆல்கலிட்டி வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வந்து காட்டும் சரிங்களா. அதுக்கு தான் வந்து இந்த டெஸ்ட் கிட்டு. என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து பிஹெச்சோட இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே ஒரு அக்யூரேட்டான ரீடிங் வந்து காட்டிடும். இன்கேஸ் நீங்கள் மரீன் அக்வாரியம் செட் பண்ணிட்டு அதில் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹார்ட்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். 7
7 6.5 கிலோ போயிடுச்சு அப்படின்னா வந்து ஃபிஷ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து முடியும். ஸோ மரீன் அக்வாரியமில் டெஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பர்ஃபெக்டான டெஸ்ட் கிட் வந்து சூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு மீன் வந்து இறந்து போச்சு அப்படின்னா வந்து எதனால் இறந்து போச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி இராடிகேட் பண்ண பாருங்கள் சரிங்களா. அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் தென் இந்த கேஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய சால்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராவிட்டிக்கு இந்த கேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. சீ சால்ட்டுக்கும் ரீஃப் சால்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வித்தியாசம். இன்கேஸ் நீங்கள் சீ சால்ட் வாங்குறீங்க அப்படின்னா வந்து 7 to 8 டிகேஜ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ரீஃப் எடுத்தீங்க அப்படின்னா வந்து 9 to 10 டிகேஜ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்து நீங்கள் தண்ணி மாற்றும் போது நீங்கள் வந்து ரீஃப் சால்ட் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் டேஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களோட கேஎச் அந்த மற்ற கால்சியம் மெக்னீஷியமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு அந்த ரீஃப் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி சால்ட் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் சரிங்களா. வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NO3 அண்ட் தென் கேஎச் இது ரெண்டுமே செக் பண்ணி உங்கள் டேங்க் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டேங்க்ல இருக்க ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் லாங் வந்து சர்வே பண்ணோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது டெஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறது எப்படி நம்ம வந்து டோசேஜ் பண்ணுறது ஸோ இல்லை இது எல்லாத்தையுமே வந்து அப்கமிங் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி ஒரு டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.